ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிடிஓ ஆஃபீஸில் தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து ரெண்டு விதமான டைப்பில் வந்து போஸ்டிங் இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உட்பட வந்து ரெண்டு விதமான டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் 8th நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் 10th டிப்ளமோ டிகிரின்னு எது முடிச்சுனாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு எக்ஸாமோ இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்முக தேர்வு வச்சு தான் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் டீடெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வரையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் ஆகுது. இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து இப்போ விட்டுருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும். வரும்போது அந்த சேனல் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். எல்லா மாவட்டத்தில் இருக்கிறீங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மாவட்ட வரையும் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. தனித்தனியாக உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அலுவலக உதவியாளருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ ஒட்டி உங்களோட நேமு, ஜென்ரு, தந்தை பேர், பிறந்த தேதி, கல்வி தகுதி, முகவரி, இந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜெராக்ஸில் வந்து உங்களோட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. இணைச்சி நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பதிவஞ்சல் அதாவது பார்த்தீங்கன்னா ரேஷர் போஸ்ட் மூலிமா கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 18th ஜூலைக்குள்ளார நீங்கள் சென்ட் பண்ணோம். ஈவினிங் 5:45 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் போஸ்டிங் நேம் வந்து அலுவலக உதவியாளர் கேட்டகரி. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு படிகள்லாம் வரும், அலவன்ஸ்லாம் வரும். வயது வரும்போது பாருங்கள் குறைந்தபட்சம் 18 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சமாக வந்து எஸ்சிஏவாக இருந்தால் 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிசி, பிசி, டிஎன்சியாக இருந்தால் 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதி வந்து 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். மிதிவண்டி வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் உங்களுக்கு 18th ஜூலைக்குள்ளார வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பிலாம் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் கீழே வந்து உங்களுக்கு வந்து அலுவலக உதவியாளர் தவிர்த்து உங்களுக்கு வந்து பாருங்கள் இரவு காவலருக்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே இருக்குது. இதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பிலாம் அட்டாச் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் பற்றில அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதிலே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சேம் அட்ரஸ் தான். அந்த அட்ரஸ்க்கு வந்து 18th ஜூலைக்குள்ளார வந்து நீங்கள் போஸ்ட் மூலியமாகவோ இல்லைனா வந்து நீங்கள் நேர்லேயே கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு சேலரி வந்து சேம் சேலரி தான். 15,700 வரைக்கும் சேலரி இருக்கும். அது இல்லாமல் படிக்கலாம் வரும். வயது வரும் வந்து பாருங்கள் 18லேருந்து. ஸோ எஸ்சிஏவாக இருந்தால் 37 வயசு வரைக்கும். அதே மாதிரி உமன் டெஸ்டிடியூதோ அவங்களுக்கும் வந்து 37 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி வந்து தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி நிபந்தனைகள் வந்து கரெக்டாக ஒரு தான் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாவட்டம் வந்து உங்களுக்கு வந்து வரும். வரும்போது இந்த சேனலில் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.